Greetings everyone, welcome to our channel. If you are not subscribed to our channel, please subscribe. In the video, we will talk about Tamil. EL7, the book back exercise. We will talk about the book back exercise. We will talk about the first one. One is the first தரிசனம் அளித்தது. Option தரிசனம். Second, in the dash muruvadum potrum padi varvade siranda varvu. Vayam. Dash vayam under the nana ulaham. Ilya vayam. Vayam ulaham. Adatad. Sivan illamal yenum sole pirithir the kidipadu. Sivan kutal illamal. E option. Adatad. Fourth one. Vilangodithu yenum sole pirithir the kidipadu. Vilang kutal odithu. E option. Number 5, காட்டை குட்டல் எரித்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டை எரித்து ஆ ஆப்ஷன். அடுத்த 6th one, இதம் குட்டல் தரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இதந்தரும் ஆ ஆப்ஷன். அடுத்தது குருவினா 1st one, பகத்சிங் கண்ட கனவு யாது. பகத்சிங் கண்ட கனவு இந்தியாவின் விடுதலை ஆகும். அந்த யாதுன்றத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு என்னது இந்தியாவின் விடுதலை ஆகும். ஓகேவா, பகத்சிங் கண்ட கனவு இந்தியாவின் விடுதலை ஆகும். அதாவது இந்தியாவின் விடியல் இருக்கு இல்லையா, அதுதான். இல்லைனா இந்தியாவின் விடியல் கூட நீங்கள் எழுதிக்கலாம். இந்தியாவின் விடியல்னு இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் பேராகிராஃபில் அதை எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா பகத்சிங் கண்ட கனவு இந்தியாவின் விடுதலை ஆகும். செகண்ட், இருண்ட ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகிறார். பக்கம் 148 148ல் இருக்கு பாருங்கள். இருண்ட ஆட்சிக்கு 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரின் இருண்ட ஆட்சி. ஓகே, அந்நியரோட இருண்ட ஆட்சி என மீரா குறிப்பிடுகிறார். அடுத்தது சிறுவினா, இந்திய தாய் எவ்வாறு காட்சியளிக்கிறாள். இதோ இருக்கு பாருங்கள் செகண்ட் பேராகிராஃப் பாடலின் பொருளை, அடிமையாய் தவித்து கொண்டிருந்த இந்திய தாய் சினந்தெழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் என்று. அதில் அளிக்கிறாள் எழுதிக்கோங்க, அளித்த நாள் என்று எடுத்துகிட்டு அளிக்கிறாள். ஓகே, அடிமையாய் தவித்து கொண்டிருந்த இந்திய தாய் சினந்தெழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளிக்கிறாள். இந்த அளித்த நாள் என்று இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துகிட்டு அளிக்கிறாள் எழுதிக்கோங்க. இது சிறுவினாவோட ஆன்சர். சிந்தனை வினா, நாட்டுப்பற்றை வளர்க்கும் வகையில் விடுதலை நாளை எவ்வாறு கொண்டாடலாம். நாட்டுப்பற்றை வளர்க்கும் வகையில் விடுதலை நாள் விழாவில் பல கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்த வேண்டும். நம்மை பெற்றெடுத்த தாயை இவ்வாறு போற்றுவோமோ அதே போல் நம் தாய்நாட்டின் பெருமையையும் பழமையையும் மாணவர்கள் அறியும்படி உரையாற்ற வேண்டும். நாம் அடிமைகளாய் இருந்ததை கூறி அடிமை தலையை நீக்கியவர்களின் தியாகத்தை கூறும் வகையில் சிறு நாடகம் நடத்த வேண்டும். சாதி மத பேதங்களினால் நாம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும். நாட்டின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை மதித்து நடக்க வேண்டும். தேசிய சின்னங்கள், தேசிய கொடி, தேசிய பாடல் ஆகியவற்றிற்கு மதிப்பளிக்க வேண்டும். நாட்டிற்கு சேவை செய்ய எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஊர்காவல் படை, மாணவர் தேசிய படை ஆகியவற்றில் பங்காற்றல் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு விடுதலை நாளை கொண்டாடலாம்.